ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சன்ல வந்து ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் லஞ்ச் பாக்ஸ். வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க, காலையில எந்திரிச்சு இவ்வளவு வெரைட்டியா ப்ரிப்பேர் பண்றீங்க, எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக சின்ன சின்ன டிப்ஸோட நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றேன் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், முன்னாடியே வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம் இல்லையா, இது எது செய்யணும்னு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டிஃபன் ஐட்டம்ஸ் தெரியுமோ, அதுக்கு சைட் டிஷ்ஷு, அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் பேக் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் தெரியும், எது ஈஸியாக பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மீல் பிளான் பார்த்தீங்கன்னா நான் எனக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பசங்களுக்கு வந்து ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விடுவேன், பிரேக்ஃபாஸ்டா தான் கொடுத்து விடுவேன். அது வந்து மார்னிங் ஒன்னும் மதியம் லஞ்சுக்கு ஒன்னும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விடுவேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து ரைஸ் கொடுத்து விடுவேன். அதனால நான் இந்த மாதிரி மீல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணிக்கோங்க. வீக்லி நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. நான் வந்து வீக்லி 4 டேஸ் தான் மீல் பிளான் வந்து, அதாவது லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்றேன். அதனால நான் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா நம்ம மீல் பிளான்க்கு ஏத்த மாதிரி கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம், அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு டென்ஷன் நமக்கு தீர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணுமே. ஏன்னா வந்து காலையில எந்திரிச்சு ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலே நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அதனால இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும் போது அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் வாங்குறதும் உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பூண்டெல்லாம் இந்த மாதிரி உரிச்சே கிடைக்குது, ரேட்டும் உங்களுக்கு ரீசனபிளா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். வெஜிடபிள் சாலட் பண்றதுக்கான வெஜிடபிள்ஸ் பிளஸ் ஃப்ரோசன் பட்டாணியை விட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைக்குது அப்படின்னா வாங்கி இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது உதுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு டென்ஷனே இருக்காது. காலையில நம்ம ரொம்ப ஈஸியா சமைக்கலாம். ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ மேகி மக்ரோனி செய்யும் போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஈஸியா சமைச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சப்பாத்தி பிளான் பண்ணியிருக்கோம், இல்லை சட்னி செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் மார்னிங் டிஃபன் பாக்ஸ்க்காக அப்படின்னா நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நைட்டு நைட்டுங்கிறீங்களே, நைட்டு எங்கே தான் டைம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரும்பாலும் இப்போ டிஃபன் தான் சாப்பிட்றோம் இல்லையா, அதுலேயும் சப்பாத்தி நிறைய சாப்பிட்றோம். அப்போ சப்பாத்தி மாவு வந்து எக்ஸ்ட்ரா காலையிலேக்கும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். சட்னியும் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பூண்டு சட்னியோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4-5 வரமிளகா, ஒரு கப் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன பிறகு ஆற வச்சிருவோம், நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்த பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரா தாளிப்பு கொடுத்து வதக்கி எடுக்க போறோம். பேன்ல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் வந்து நல்ல வாசமா இருக்கும். இட்லி பொடி இந்த மாதிரி பூண்டு சட்னிக்கெல்லாம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுட்டு அதுலயே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதை கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். மூடி போட்டு நம்ம வதக்கும் போது மேல வந்து தெரிக்காது, அதனால மூடி போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சப்பாத்தி மாவுல வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போறேன். சப்பாத்தி மாவுல என்ன பெரிய டிப்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். நம்ம எப்பவும் போலதான் பிசையணும். சப்பாத்தி மாவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணிக்கு பதிலா சீரக தண்ணி வந்து சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு சம்டைம்ஸ் நைட்ல சப்பாத்தி சாப்பிடும் போது நெஞ்சு கரிப்பு இருக்கும் இல்லையா, அது இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க.
சாயந்தரம் டீ போடுற சமயத்துல இந்த சீரகத்தை நீ கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசையும் போது ஈஸியா இருக்கும், சீக்கிரமாவும் ஆறிடும். நீங்க சீரகமோ இல்ல சீரகத்தூளோ சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த நெஞ்சுக்கரிப்பு ப்ராப்ளம் இருந்தது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது என்னோட பிரதர் தான் இந்த டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, அதுல இருந்து நான் இதை ஃபாலோ பண்றேன். உங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீரக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு கடைசியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அந்த சீரக தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அந்த ஜீரா ஃப்ளேவர் கூட வராது, சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடியெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையான பொருள் எடுத்திருக்கேன், இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் ஒரு 20-25 மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க சகனில் வந்து இதை மாற்றிக்கலாம். மிளகா மட்டும் 2 சொட்டு எண்ணெய் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணும் போது அந்த நெடி ஏறாது, இல்லைனா ரொம்ப காரம் ஏறும். அதனால இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயிலே வந்து எடுத்து வச்சிருக்க 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். டார்க் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது இட்லி பொடி வந்து நல்லா வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு பருப்பு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இடையிடையில 1 சொட்டு இல்ல 2 சொட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா ரொம்ப சேர்த்து நம்ம நிறைய நாள் இட்லி பொடி ஸ்டோர் பண்ணும் போது அதுல எண்ணெய் சிக்கு வாசனை வந்துடும். அடுத்து வந்து 1 கப் கொள்ளு பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கொள்ளு பருப்பு சேர்த்து இட்லி பொடி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால நீங்க இந்த மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், கருப்பு எள்ளு, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்து இட்லி பொடி நுணுக்கி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது கூடவே வந்து சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. ரொம்ப சேர்க்க கூடாது, அதுக்கப்புறம் சீரகம் ஆட ரொம்ப வந்துட்டா இட்லி பொடி நல்லா இருக்காது. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். மிளகு சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் காரமும் நல்லா இருக்கும். அதனால இதையும் நல்லா வறுத்து இந்த எடுத்து வச்சிருக்க பொருளோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அது கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து 2 சொட்டு எண்ணெயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். கருவேப்பிலை வந்து நல்லா முறுமுறுன்னு வறுபடணும், அப்பதான் வந்து பூசணம் பூக்காது. பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருக்கு அப்படின்னா நீங்க இதுலயே வந்து பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்து இந்த பொருளோட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறதுனால அரைக்கும் போது பொடியாதான் சேர்க்க போறேன். அதனால நீங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வறுத்த பொருள் எல்லாமே ரெடியா இருக்கு, இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்குவோம். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு, கருவேப்பிலை கூட பாருங்க நல்லா மொறுமொறுன்ட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நமக்கு எந்த பதத்துல தேவையோ, ஏன்னா சில பேர் நைஸா சாப்பிடுவாங்க, சில பேர் கொரகொரப்பா சாப்பிடுவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த மாதிரி நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இது கூட அரைக்கும் போது உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம ப்ரீ பிளான் பண்ணி செய்யும் போது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. அதனால இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இட்லி பொடியை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்குவோம். எடுத்துட்டு வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பொடி இட்லி, பொடி தோசை, ஊத்தாப்பம் செய்யும் போது கொஞ்சம் மேல தூவி விடலாம். ரைஸுக்கு கூட சுட சுட ரைஸோட இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் இல்ல நெய் விட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொள்ளு சேர்த்திருக்கிறதுனால ஹெல்தியும் கூட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.
சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி தொக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷன் தான் சொல்லணும். ரொம்பவே மார்னிங் டைத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லா சிஸ்டர்ஸும் எனக்கு பர்சனலாகவும் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த தக்காளி தொக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா நீங்களும் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.